சிலரது சருமம் அதிக எண்ணெய் பசையுடன் முகத்தில் எப்போதும் எண்ணெய் வழிந்தவாறு அசிங்கமாக காணப்படும். இதற்கு காரணம் நம் சருமத்திற்கு அடியில் உள்ள எண்ணெய் சுரப்பிகள் தான். இதனால் எண்ணெய் பசை சருமத்தினருக்கு முகப்பரு, மேடு பள்ளங்கள் கொண்ட முகம் மற்றும் கருமுள்ளிகள் போன்ற பிரச்சனைகள் அதிகம் இருக்கும். வாங்க, இயற்கை வழியில் எப்படி சரி செய்வது என்று பார்ப்போம். நாட்டு சர்க்கரை மற்றும் எலுமிச்சை. தேவையான பொருட்கள்: நாட்டு சர்க்கரை 1 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 2 டீஸ்பூன். ஒரு பவுலில் நாட்டு சர்க்கரை மற்றும் எலுமிச்சை சாறு ஆகிய இரண்டையும் நன்கு கலந்து கொள்ள வேண்டும். பின் அந்த கலவையை முகத்தில் தடவி சில நிமிடங்களுக்கு மென்மையாக ஸ்க்ரப் செய்ய வேண்டும். பின் வெதுவெதுப்பான நீரால் முகத்தை கழுவ வேண்டும். இந்த ஸ்க்ரப் சருமத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் பசையை போக்குவதோடு சருமத்தின் நிறத்தையும் மேம்படுத்தி காட்டும். முட்டை மற்றும் கடலை மாவு. தேவையான பொருட்கள்: முட்டை, கடலை மாவு. ஒரு சிறிய பவுலில் முட்டையின் வெள்ளை கருவை எடுத்துக்கொண்டு அத்துடன் கடலை மாவு சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நன்கு கலந்து கொள்ள வேண்டும். பின் அந்த கலவையை முகத்தில் தடவி நன்கு காய வைக்க வேண்டும். வெதுவெதுப்பான நீரால் பின்பு முகத்தை கழுவ வேண்டும். அதன் பின் முகத்தை உலர்த்தி டோனர் ஏதேனும் முகத்தில் பயன்படுத்துங்கள். இந்த ஸ்க்ரப் சருமத்தில் மீதம் மிஞ்சி செயல்படும் எண்ணெய் சுரப்பிகள் செயல்பாட்டை கட்டுப்படுத்தி சருமத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் பசியை நீக்கும். தக்காளி மற்றும் பால் பவுடர். தேவையான பொருட்கள்: தக்காளி, பால் பவுடர். ஒரு பவுலில் தக்காளி கூளுடன் பால் பவுடர் சேர்த்து நன்கு பேஸ்ட் போல் செய்து கொள்ள வேண்டும். அதை முகத்தில் தடவி 10-15 நிமிடம் நன்கு ஊற வையுங்கள். அதன் பின் நீர் கொண்டு சருமத்தை மென்மையாக ஸ்க்ரப் செய்து வெதுவெதுப்பான துண்டால் துடைத்து எடுங்கள். இந்த ஸ்க்ரப் சருமத்தில் பிசுபிசுவென்று இருக்கும் எண்ணெய் பசையை போக்கி முகத்தின் பொலிவை மேம்படுத்தி பிரகாசமாக காட்டும். வெள்ளரிக்காய் மற்றும் அரிசி மாவு. தேவையான பொருட்கள்: வெள்ளரி சாறு 2 டீஸ்பூன், அரிசி மாவு 1/2 டீஸ்பூன். ஒரு பவுலில் வெள்ளரிக்காய் சாறுடன் அரிசி மாவை நன்கு கலந்து கொள்ள வேண்டும். முகத்தை நீரில் கழுவிவிட்டு அந்த ஈரமான முகத்தில் இந்த பேஸ்டை தடவ வேண்டும். நன்கு உலரும் வரை அமைதியாக இருக்க வேண்டும். பின்பு வெதுவெதுப்பான நீரில் முகத்தை கழுவ வேண்டும். இறுதியில் முகத்தை துடைத்து மாய்ஸ்சரைசர் ஏதேனும் பயன்படுத்த வேண்டும். இந்த ஸ்க்ரப்பால் சருமத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் பசை நீங்குவதோடு சருமத்தில் உள்ள கருமை நீங்கி சரும நிறம் மேம்பட்டு காணப்படும்.